மந்திரமே கால்வாகம் தான். அறிவை பயன்படுத்தி அடுத்துறை அளிக்கலாம் வித்தியை வைத்து இங்க வேடிக்கை காட்டுவார்கள். அதை போன்று அந்த வேதங்கள் அதர்வண வேதம் யாருமே வந்து கையாள மாட்டார்கள். பிரம்மதேவனி அதை கையாண்டு வேதங்கள் நான்கை பறி கொடுத்தான் சோமதாசுரனிடம். அவ்வாறு தேவர்களுக்கு அந்த கதியானால் நமக்கெல்லாம் எந்த கதியோ யாருக்கு தெரியும் இல்லையா? தன்னையாக நான்கு வேதம், ஆறு சாஸ்திரம், 18 புராணம் இல்லையா, 28 ஆகமும், 32 தர்மம், 64 கலைஞானம், 96 தத்துவம், 108 விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய சகல கலைகளை அறிந்தவன் இந்த கஜன். அப்படி அறிந்தவனாக நான் இருந்தவுடனே இந்த உலகமே சீரா புகழ் படைத்த இந்த கஜன் பிள்ளைகளுக்கு பெருமை பெற்றவர்களால் வரும். பெற்றோர்கள் நல்லது செய்தால் பிறக்கின்ற குழந்தை கெட்டமா இருந்தாலும் அவருடைய மதிப்பு பிள்ளைகளுக்கு வந்து சேரும் இல்லையா? எவ்வாறு எவ்வாறு நெல்லுக்கு எத்தனை வாய்க்கால் வழியாக சென்று பிள்ளைக்கும் அசிங்கமான தொழுகைகள், நல்லோருக்கு பெய்யன பெய்யும் மழை என்று பெரியனுடைய வாக்கு இல்லையா? அதை போன்று பெற்றவருக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் அவர் பிள்ளைகளுக்கும் வந்து சேருமோ இல்லையா? அதை போன்றுதான் வாழ்க்கை. வாழ்க்கை அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த பறந்து விரிந்த பூமி உலகம் எவ்வாறு பறந்து விரிந்திருக்கிறதோ இருக்கிறதோ அதை போன்று புகழ் பரவி இருக்கிறது. ஆமா இல்லையா? இந்த உலகமானது பார்ப்பதற்கு தட்டியாக இருக்கிறது இருக்கிறது. ஆனால் கோள வடிவம் கொண்டது இந்த கோளையும் இந்த புண்ணிய லோகத்தில் இந்த பூமியிலேயே பல அடுக்குகள் இல்லையா? இந்த மண்ணே பல அடுக்காக இருக்கிறது இருக்கிறது. அதை போன்று மனிதர்களுக்குள் பல வேறுபாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது நம்முடைய தமிழகம் இல்லையா? அவ்வாறு யாரும் ஊரே யாவரும் கேளீர், கற்றவருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு என்று சொல்லுவார்கள். அது கல்வியா இருக்கலாம் அல்லது கலையா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் முறையோடு கற்றால் இல்லையா விரையோடு வாழலாம் என்று சொல்லுவார்கள். அடுத்து நம்மளை போற்றுகிறார்கள் என்றால் நமக்கு பல இல்லையா திறமைகள் இருக்க வேண்டும். அவ்வாறு இந்த திறமையை வைத்து தெளிவாக நினைத்து புகழ்மெற்று புதிய உலகத்தில் வாழ்ந்து மறைய வேண்டும். பொண்ணுடன் மறைந்தால் ஒரு மனிதனுடைய புகழ் மறையக்கூடாது இல்லையா? நாம் இறந்தாலும் நம்முடைய பெயரை பற்றி ஊர் மக்கள் உலக மக்கள் பேச வேண்டும் இல்லையா? செய்த தவறுக்கு தண்டனை வாங்கலாம், செய்யாத தவறுக்கு தண்டனை இருக்கக்கூடாது இல்லையா? கண்ணால் பார்ப்பதும் போய் போய் காதார கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய் என்று சொல்லுவார்கள். யாராவது அவ்வாறு விசாரிக்கிறார்களா? கிடையவே கிடையாது இல்லையா? இறந்தாலும் ஒருவன் மேல தவறான பழி சுமத்தி விட்டால் அது உண்மையாக இருக்குமா அல்லது பொய்யாக இருக்குமா என்பதை தீர விசாரிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய தமிழகத்தில் அவ்வாறு கிடையாது இல்லையா? ஒருவன் மீது பழி சுமத்தி விட்டால் அவன் தண்டனைக்காரனே, அவன் தப்பு செய்தவனாகவே ஆகிவிடுகிறான். அதையெல்லாம் தவறு, தீர விசாரிக்க வேண்டும். உண்மையாக இருந்தால் தண்டனை கொடு, பொய்யாக இருந்தால் விடுதலை செய் இல்லையா? 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படவே கூடாது. அதுதான் நம்முடைய அரசியல் சாசனமே சொல்லுகிறது. அதை எழுதி வைத்தவர் அம்பேத்கர் இந்திய அரசியல் சாசனத்தை எழுதியவர் அவரை. அவ்வாறு இந்த உலகம் நடக்க வேண்டும். அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த புண்ணிய உலகத்தில் உலகம் எல்லாம் சீரபுகழ் படைத்த என்னுடைய தந்தையார் வியாழ பகவான் அவனுடைய அருளாசியினால் அந்த அருள் எனக்கு கிடைத்திருக்கிறது இல்லையா?
சாப்பிட கிடைத்திருந்த போதிலும் குறிகுலத்தில மேன்மையாக மற்ற விலைகளுக்கு மேன்மையானவனாக நான் விளங்கி வருகிறேன். அவ்வாறு விளங்கி வரக்கூடிய இந்த கஜன் இல்லையா, நாங்கள் எப்படி இருக்கின்றோம், என்னுடைய வம்சவழியில் நாங்கள் என்ன அணிந்திருக்கின்றோம் என்ன சொல்லுகிறேன் வாரோ. அப்படி இருந்தாலும் திருமணி என்று சொல்லக்கூடிய உடலெல்லாம் நீரணிந்து காவி வெட்டி மேல் தரித்து மட்டில்லா தவங்க செய்யக்கூடியவர் நாங்கள். ஆமா இல்லையா, அப்படி செய்த இருக்கக்கூடிய இந்த லோகத்தில் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் தேவர்கள், தேவர்கள் அவர்களிடம் சிறந்தவர்கள் முனிவர்கள், முனிவர்கள் அவர்கள் தபசையும் இடம் எங்கே எங்கே சொல்கிறேன் வாரம் ஆகட்டும் சார். இனி நாளையிலே பார்த்தால் இமயமலையிலே எங்கும் நிறைந்தவர்கள் முனிவர்கள் இல்லையா, அங்கே சென்று வருடத்தில் ஒரு நாளாவது தவையானையில் தவம் செய்வார்கள் செய்வார்கள். ஏனென்றால் கானகம்தான் அமைதியான ஒரு இடம் இடம் இல்லையா, எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் இல்லாமல் நிசத்தம் கூடியிருக்கும். ஆமா இல்லையா, மங்களகரமான ஆமா மாமுனிவர்கள் சூழ்ந்திருப்பார்கள், எந்த சொல்லையும் இருக்காது இருக்காது, எல்லையினுடைய இருக்கக்கூடிய பிரச்சனையும் இருக்காது. ஆமா அதனால் தெண்டல் வீசுகிற இடத்தில் தெளிவான தவம் செய்ய வருவார்கள் முனிவர்கள். ஆமா இல்லையா, ஆமா அப்படி எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் இல்லாமல் அந்த சில்லடை வீசுகின்ற தெண்டல் காட்டினிலே அழகாக அமர்ந்து தவம் செய்து நாங்கள் அங்கிருந்து வருவோம். ஆமா அத்தன்மையின குளம் தான் எங்களுடைய குளம். ஆமா இல்லையா, இன்றைய நாளையிலே நான் வந்த நோக்கம் என்ன என்ன, நான் யாரை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் இல்லையா, எங்கிருந்து நான் எங்கு போக வேண்டும் போக வேண்டும் சொல்லுகிறேன் வாரம். ஆசிரமம் தன்னை விட்டு தன்னை விட்டு அன்புடன் தந்தையை காண வந்திருக்கிறார் இல்லையா. ஆமா பிந்தைய தந்தையை ஓடியே பார்க்கணும் பார்க்கணும், தந்தையுடைய அழைப்பு தடை கிடையாது கிடையாது. இன்றைய நாளையில் ஆமா என்னுடைய தந்தையாகிய ஆமா தியாக பகவான் இருந்தால் ஆமா மகனாகிய கஜன் வந்திருக்கிறார் என்று ஆமா அறிக்கை விடு ஆகட்டும். பிள்ளை கஜன் வந்திருக்கிறார் சீக்கிரம் வர சொல் ஆகட்டும். சாமி புறப்படி பார்க்கலாம் வரும்படி உத்தரவு.
Thank you.